வணக்கம் உறவுகளே, உங்கள் ட்ரிபிள் வி சேனலில் அன்றுபோல் இன்றும் ஒரு புதுவித விருந்தோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாங்க விருந்துக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்னப்பா விருந்து? இன்னைக்கு பணம் உங்களை பாயாசம் செய்ய போறோம். அப்ப சரி, அருமையா சமைக்கிறோம், ஆசைதீரம் ருசிக்கிறோம். மஞ்சள் குங்குமத்தோட நம்ம விருந்த ஆரம்பிக்கிறோம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, அதுக்கு தேவையான அளவு ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கோம். அதை இப்போ வேக வைக்க போகிறோம். இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு, அதில் நம்ம சுத்தமான பசும்பாலை சேர்த்துக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கிறோம். இந்த நொங்கு வந்து ரொம்ப மிக்சிலெலாம் போட்டு அடிச்சிடக்கூடாது, நைஸாக ஓடி போயிடும். அதனால் இது மாதிரி பீட்ரு வாங்கி வச்சுக்கிட்டு இது மாதிரி கலக்கினாவே அது கரைஞ்சிரும். ஏன்னா தண்ணி சத்து உள்ளது தானே நொங்கு. ரொம்ப நைஸாக விடணும் இது நொங்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் பாயசத்தில் போடையில நல்லாயிருக்கும். இப்போ இதோட கரைச்ச நொங்கை சேர்த்துக்கிறோம். இதில் நொங்கு சேர்க்கவும் பாருங்கள், எப்படி கல்கண்டு மாதிரி இருக்கு பாருங்கள். இதுக்கு பேர் தான் ஐஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. அதோட இடிச்சு எடுத்த ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். நமக்கு பாயசம் ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சிடலாம். இப்போ முந்திரி திராட்சை வறுக்க சுத்தமான பசனை சேர்த்துக்கிறோம். இப்போ முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்தெடுக்க போகிறோம். இந்த நொங்கு பாருங்கள், மனிதர்களுக்கு மட்டும் பயன்படலை, அதோட நம்ம நொங்கு குடித்த காரையை பாருங்கள் மாடுகள் திங்கிது. இந்த காரையை மாடுகள் திங்கிறதுனால மாடுகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. ரெண்டாவது பால் வந்து அதிகமாக சுரக்கும். அது மாதிரி மணி பாருங்கள், கழுத்தில் மணி தொங்குது பாருங்கள். அது முன்னோர்கள் வந்து இந்த மணி ஏன் கட்டுவாங்கன்னா, அவங்க மாடு எங்கே நிற்கிதுன்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னு இந்த மணி கட்டுவாங்க. அதே மாதிரி பாருங்கள், இப்போவும் பாருங்கள் மணி கட்டியிருக்காங்க இந்த மாட்டுக்கு பாருங்கள். முந்திரி திராட்சையை பாயசத்தில் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்மளுக்கு சுவையான நொங்கு பாயாசம் ரெடி.
இன்னைக்கு நுங்கோட நன்மைகளை பற்றி பார்ப்போம். நுங்கு வந்து பனைமரத்துலேருந்து கிடைக்குது. அதாவது அந்த பனைமரம் எவ்வளோ வறட்சியாக இருந்தாலும் எவ்வளோ வறட்சியையும் தாங்கக்கூடிய ஒரு மரம் தான் பனைமரம். அந்த நுங்காகப்பட்டது எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் உள்ளது. இப்போ சாதாரண நம்ம பழங்கள் எடுத்தவங்களே மா, கொய்யா, வாழை இப்படி எதை எடுத்தாலுமே கல் இல்லாட்டி ஸ்ப்ரே வச்சு அடித்து தான் பழுக்க வைக்கிறாங்க. நம்ம நுங்குங்கிறது வந்து ஒரு இயற்கையாக கிடைக்கக்கூடியது தான், எந்த ஒரு இதுவுமே இல்லாதது. எல்லாருக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. இப்போ அந்த நுங்கு பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் வந்து வேர்க்குறு வரும். மனிதர்கள் எல்லாருக்குமே கோடை காலத்தில் வேர்க்குறு வரும், வெயில் தாக்கம் பிடிக்காமல். அந்த வேர்க்குறுக்கு அந்த தண்ணி நுங்கு எடுத்து மேலே தைச்சோம்னா அந்த வேர்க்குறு ஃபுல்லாக கிளியர் ஆகிரும். ரெண்டாம் அந்த அல்சரு, கேன்சரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த இது சாப்பிட்டோம்னா அது எல்லாம் க்யூர் ஆகிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அம்ம நோய் வரும் பாருங்கள், அந்த அம்ம நோய்க்கெலாம் இது ஒரு சிறந்த மருந்து. நம்ம நுங்கு வந்து கோடை காலத்தில் நம்ம உடல் சூட்டை வந்து தணிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது அந்த நுங்கு. ரெண்டாவது வயிறுகளில் எவ்வளோ என்ன புண்ணு இருந்தாலுமே அதை கிளியர் பண்ணிடும். மெயினாக வந்து உடல் பருமன் உள்ளவங்க வந்து உடல் எடையை வந்து குறைச்சிருது. எதனாலனா நம்ம நுங்கு குடிக்கும் போது அந்த நீர் சத்து வந்து வயரில் நிறைஞ்சி அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சிருது, பசியின்மையை தடுக்கிறது. அதனால் வந்து வெயிட் வந்து குறைஞ்சிருது. நகரத்தில் இருக்கிறவங்களாம் நுங்கு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நுங்கு வாங்கி சாப்பிடுங்க. இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, அதை விற்கிற தொழிலாளியோட குடும்பத்துக்கும் ஒரு சிறிய உதவியாக இருக்கும். இது எங்கள் சேனலோட ஒரு வேண்டுகோள். அட்டகாசமாக இருக்கு. மறக்காம எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்குங்க. பால் பாயாசத்தை விட பயங்கரமாக இருக்கு இந்த நுங்கு பாயாசம். அப்படியே அல்வா சாப்பிட்றாப்புல இருக்கு. சும்மா ஜிவ்னு போகுது நுங்கு. தினமும் பாயசம் குடிச்சிருக்கேன், ஆனால் நொங்கு பாயசம் இதுவரையும் குடித்ததே இல்லை, இப்போ தான் குடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.